கூடும் அனைத்து மூன்றிலக்க எண்களின் கூடுதல் காண்க. இதுல என்ன கொடுத்துருக்கோம், மூன்றிலக்க எண். மூன்றிலக்க எண் நமக்கு என்ன இருக்கு, நூறு, நூத்தி ஒன்னு, எக்ஸெட்ரா, 999, 1000 நான்கிலக்க எழுதுறாங்க. ஸோ இந்த எண்களில் ஒன்பதாவது தொடர்புடைய எண்களை நம்ம கலெக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிக்க பார்க்க முதல் எண் பிளஸ் வகுக்கும் எண் மைனஸ் மீதி. இதே மாதிரி எல் கண்டுபிடிக்க பாருங்க, கடைசி எண் மைனஸ் மீதி. இந்த பார்த்தீங்க பாருங்க, கொஞ்சம் இந்த ஏ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். முதல் எண் பிளஸ் வகுக்கும் எண் மைனஸ் மீதி. முதல் எண் நமக்கு நூறு. இந்த நூறை வகுக்கும் எண் என்ன, ஒன்பது. ஒன்பதாக வகுக்கும். ஒன்பதாக ஒவ்வொரு ஒன்பது, ஒன்பது மிச்சம் ஒன்று பத்து, திரும்ப ஒவ்வொரு ஒன்பது ஒன்பது மிச்சம் ஒன்று. ஸோ இது ரெண்டு பிரதிகள். முதல் எண் வந்து நூறு பிளஸ் வகுக்கும் எண் ஒன்பது மைனஸ் மீதி நமக்கு என்ன கிடைக்குது, ஒன்று. சொல்லாம நூறு பிளஸ் ஒன்பது நூத்தி ஒன்பது, நூத்தி ஒன்பதுல ஒன்று போனா நூத்தி எட்டு. ஸோ ஏனுடைய மதிப்பு நூத்தி எட்டு. ஸோ ஏ கண்டுபிடிக்கும். அடுத்தது எல் கண்டுபிடிக்க பாருங்கள், கடைசி எண் மைனஸ் மீதி. கடைசி எண் நமக்கு என்ன வச்சிருக்குது, ஒன்பது ஒன்பது ஒன்பது. ஸோ ஒன்பது ஒன்பது ஒன்பதுல நமக்கு மீதி, நமக்கு இந்த எண் வந்து ஒன்பதாக தான் வகுப்படும். ஏன்னா இதை வகுப்பட்டு மீதி நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஜீரோ தான் கிடைக்கும். வேணா நம்ம வகுப்புப்படுத்தோம். ஸோ இதை ஒன்பதாக வகுக்கிறப்ப ஒரு முறை கிடைக்கும், மீதி ஜீரோ. ஸோ 999. ஸோ இது எது. ஸோ ஒன்பதாம் வகுப்பும் அனைத்து மூன்றுலக்க எண்களின் கூடுதல் அப்படிங்கிறப்போ ஏ கண்டுபிடிக்கிறது, எல் கண்டுபிடிக்கிறது. இப்ப எடையில நமக்கு இதுல எத்தனை உறுப்புகள் உள்ளது, ஒன்பதாவது வகுப்புகளுக்குரிய எண்களின் உறுப்புகளின் எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க சூத்திரம் நமக்கு n ஈக்குவல் டு n சமம் n மைனஸ் a பை b பிளஸ் ஒன்று. போனா ஒன்பது 891 பை ஒன்பது பிளஸ் ஒன்று. இதை கேன்சல் பண்ணு, கேன்சல் பண்ணீங்கன்னா 891 ஒன்பதால் வகுக்கிறது மீதி எட்டு. ஸோ ஒன்பது 891. ஸோ இது இது கேன்சல் பண்ணீங்கன்னா 99. ஸோ 99 பிளஸ் ஒன்று நூறு. ஸோ எண்ணினுடைய மதிப்பு நூறு. ஸோ ஏ கண்டுபிடிக்கிறது, எல் கண்டுபிடிக்கிறது, என் கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம பார்த்தா எத்தனை சமம், என் பை டூ பிராக்கெட் ஏ பிளஸ் எல். ஏன்னா எல் தெரிஞ்சது அப்படின்னா இந்த பாதுகாப்பு பயன்படுத்தினா கொஞ்சம் ஈஸியாக பயன்படுத்தணும். ஸோ எண்ணுக்கு நூறு பை ரெண்டு, ஏனுடைய மதிப்பு 108 பிளஸ் எழுதினுடைய மதிப்பு 999. ஸோ இது இது கேன்சல் பண்ணினா 50 இன்ட்டு 999 108 கூட்டு 9 8 17 மீதி 1 10 மீதி 1 11. ஸோ 11 0 7. ஸோ 50 பதினொன்று 07 எடுத்தோம்னா 55 350 55 350 இந்த 100. இது நமக்கு
5 மார்க் क्वेश्चन வரும் அடிக்கடி நமக்கு பொறுத்திருந்த ரிப்பீட்டர் क्वेश्चन 9வது வரும் நாளைக்கு 3 இலக்க எண்களை கூடுங்க இது நம்ம ஏ கண்டுபிடிக்கிறோம் எல் கண்டுபிடிக்கிறோம் தென் எண் கண்டுபிடிச்சு அதுக்கு அப்புறமா எஸ் எண் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இது வந்து கூட்டுத்தலைவு வச்சு ஏன் அப்படின்னா நமக்கு 100 101 டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும் 102 101 100 போனா 1 102 101 போனா 1 ஸோ டிஎன்ஏ மதிப்பு அந்த டிஃபரன்ஸ் சேமா வந்ததுன்னா அது கூட்டுத்தலைவு வச்சியே குறிக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது பயன்பாட்டு